कमला वल्लभ गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा कमला वल्लभ गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा हरे कमणीयायन गोविंदा कृष्णा कमणीयायन गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा पाई कनकांबरधर गोविंदा कृष्णा कनकांबरधर गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा हरे काली मातना गोविंदा हरे काली मातना गोविंदा काशी पीतांबर काशी पीतांबर गोविंदा नवनीत चोरा गोविंदा कृष्णा नवनीत चोरा गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा नंद नंदना गोविंदा कृष्णा नंद आई कल्याण कृष्णा गोविंदा आई कल्याण कृष्णा गोविंदा पुराण पुरुष गोविंदा कृष्णा पुराण पुरुष गोविंदा कृष्णा आई कल्याण कृष्णा गोविंदा हरे पुण्य पुण्य सोदा गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा भक्त वचला गोविंदा कृष्णा भक्त वचला गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा पाई कल्याण कृष्णा हरे भद्राद्रिवासा गोविंदा हरे भद्राद्रिवासा गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा पाई कल्याण कृष्णा गोविंदा कमला वल्लभ गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा आई कल्याण कृष्णा गोविंदा कमणीयायन गोविंदा कृष्णा कमणीयायन गोविंदा कृष्णा आई कल्याण कृष्णा गोविंदा कनकांबरधर गोविंदा कृष्णा कनकांबरधर गोविंदा कृष्णा आई कल्याण कृष्णा गोविंदा काशी पीतांबर गोविंदा नवनीत चोरा गोविंदा कृष्णा नवनीत चोरा गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा पाई कल्याण कृष्णा गोविंदा नंद नंदना गोविंदा कृष्णा नंद नंदना गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा पुराण पुरुष गोविंदा कृष्णा पुराण पुरुष गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा पुण्य सोदा गोविंदा रे पुण्य सोदा गोविंदा कृष्णा पाई कल्याण कृष्णा गोविंदा भक्तवचला गोविंदा कृष्णा भक्तवचला गोविंदा।
கல்யாண கிட்ட கோவிந்தா கமலாவல்லப கோவிந்தா கிருஷ்ணா கமலாவல்லப கோவிந்தா கிருஷ்ணா பாயி கல்யாண கிருஷ்ண கோவிந்தா பாயி கல்யாண கிருஷ்ண கோவிந்தா எவருடைய தரிசனத்தால் இச்சகத் இச்சை நீங்கும், எவருடைய நோக்கம்தானும் இதயத்து முடிச்சிருக்கும், எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்றுணர்வாகும், அவர் அருள் நினைந்து நித்தம் அன்புடன் பணிதல் செய்வோம், எவருடைய வாக்கு தன்னால் ஈசந்தன் நாமம் கேட்போம், கவரும் ஆனந்த கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார், தவறுதல் இன்றியெல்லாம் தானெனக் காணும் ஞானம் அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் கடந்த சந்திப்பில் சிறுவனான துருவன் எவ்வாறு துருவ நட்சத்திரமானார் என்பதை பற்றி சுகமுனிவர் பரிஷித் மகாராஜாவிற்கு அருளிய செய்திகளை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக துருவனின் வழித்தோன்றலான பிராகீன பர்கீஸ் என்பவரை பற்றி இன்று காணலாம். பிராகீன பர்கீஸ் அப்படிங்கிறவர் ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கிறார். அவர் வந்து விலங்குகளை பலியிட்டு யாகங்கள் செய்வதன் மூலம் இறைவனை அடையலாம், முக்தி அடையலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட விலங்குகளை பலியிட்டு யாகங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார். இந்த விஷயத்தை அறிந்த தேவரிஷியான நாரதர் அவரை தடுத்தாட்கொண்டு அவரை நெறிப்படுத்துவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக அவரிடம் வருகிறார். அப்போ வந்து வரவேற்று நாரத முனிவரை வரவேற்று பிராகீன பர்கீஸ் வந்து அவருக்கான உபசாரங்களை செய்கிறார். அப்போ நாரதர் வந்து அவர்கிட்ட புரஞ்சனன் அப்படிங்கிறவரை பற்றின விஷயங்கள் நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேளுன்னு சொல்லி அவருக்கு அவரை தொடர்பான புரஞ்சனன் தொடர்பான விஷயங்களை அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். புரஞ்சனன் அப்படிங்கிறவர் ஒரு நாட்டினுடைய மன்னனாக முன்னர் இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு உற்ற தோழனாக ஒரு நண்பனாக ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவரை வந்து அவர் கண்டுக்கிறதே இல்லை. புரஞ்சனன் அந்த நண்பனை பற்றி அவர் கண்டுகொள்வதே இல்லை. அவருடைய மனமானது அவர் வந்து பெரிய ஒரு இடத்தைய அடைய வேண்டும், அழகான ஒரு இடத்தை அடையணும், ஒரு அங்கே அரண்மனை கட்டி நல்ல விதமாக இருக்கணுங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கிறது. அதற்கான ஒரு தேடலை ஈடுபடுறப்போ அவருக்கு 9 வாயில்கள் உடைய ஒரு அழகிய நகரம் அவர் கண்டப்படுது. அந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே அவர் ஒரு அரண்மனையை கட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து அந்த இடத்துல சுற்றி பார்க்கும் பொழுது அழகான ஓடைகள், நீரோடைகள் இருக்குது, அழகான மலர்கள், தோட்டங்கள், வனங்கள் அப்படி அழகான ஒரு ரம்யமான ஒரு இடமாக இருக்குது. அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணிற்கு 10 சேவர்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து மணந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டு அவரை மணந்து கொள்கிறார். அந்த பெண் மீதியே ஒரு பற்றோடும் அக்கறையோடும் பாசத்தோடும் வாழ்ந்து வருகிறார். அவருடைய வாழ்நாள் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அந்த பெண் சொல்வதை கேட்டு மனைவி சொல்வதை கேட்டுக்கொண்டு வேட்டையாடுவது, அவர் உடனே இருப்பது, அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது, அப்படி அதையே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்கார் புரஞ்சனன். இதே நாட்கள் செல்கிறது. ஒரு நாள் வந்து சண்டவேகன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன், அவர் வந்து அவருடைய 365 படை வீரர்களுடனும் அந்த படை வீரர்களின் மனைவியான 365 பேருடனும் அந்த புரஞ்சனனை எதிர்த்து போர் தொடுத்து வருகிறார். அப்போ அங்கே வந்து போர் நடக்குது. அந்த போர் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து வலுவிழந்து அந்த போரில் தோற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறார். அவருடைய வலிமையெல்லாம் இழந்துடுறார். இதே சமயத்தில் வேற்று அரசன், வேற்று நாட்டு அரசனோட பயம் அப்படிங்கிறவரும் போர் தொடுத்து வர்றார். ஸோ ஏற்கனவே சண்டை வேகனால் தன்னுடைய வலுவை இழந்து இருக்கக்கூடிய புரஞ்சனன் அந்த பயம்ங்கிற வேற்று நாட்டு அரசனுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் என்ன பண்ணுறாருனா அவரிடம் தோற்றுவிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் இப்படியெல்லாம் வேட்டையாடி ஒரு விலங்குகளை துன்புறுத்தி அதை சித்திரவதை செய்து கொன்றாரோ அதே நிலையில் அதே போன்று பாங்கில் இவரும் வந்து வதை செய்யப்படுகிறார். அப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார் புரஞ்சனன். அவர் வந்து பெண்களின் மீது மிகுந்த பற்றுள்ளவராக இருந்ததனால் அடுத்த பிறவியில் விதர்ப்ப நாட்டு அரசனின் மகளாக பிறக்கிறார். யார் புரஞ்சனன் அடுத்த பிறவியில் வந்து
விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய மகளாக பிறக்கிறார். அவரும் வளர்ந்து நல்ல பருவமடைந்தவுடன் பாண்டிய நாட்டு மன்னனான மலையத்வஜுவ அப்படிங்கிறவருக்கு மனம் முடித்து வைக்கிறார். விதர்ப்ப நாட்டு மன்னன் வந்து தன்னுடைய மகள், அதாவது கடந்த பிறவியில் புரஞ்சனனாக இருந்தவர் இன்று வந்து விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகளாக பிறக்கிறார். அவரை வந்து மலையத்வஜன் அப்படிங்கிற பாண்டிய நாட்டு மன்னனுக்கு மனம் முடித்து வைக்கிறார். அவர்கள் இருவரும் சேர்ந்து நல்ல முறையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர் மலையத்வஜன் நல்ல நேர்மையோடு ஆட்சி புரிந்து வருகிறார். மக்கள் மீது அக்கறையாக நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய தான தர்மங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய வயோதிக பருவம் இருவரும் அடைந்தவுடன் தங்களுடைய ஆட்சியை பீடத்தை எல்லாத்தையும் தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்து விட்டு மலையத்வஜனும் அவருடைய மனைவி, அதாவது கடந்த பிறவியில் புரஞ்சனனாக இருந்தவரும் வனவாசத்துக்காக கானகத்திற்கு செல்றாங்க. அங்கே செய்து தியானம் தவம் அப்படின்னு சொல்லி இறை வழிபாட்டிலேயே தன்னுடைய நேரங்களை கழிக்கிறார்கள். இறையினுடைய ஸ்தலங்களுக்கு சென்று எல்லாம் பார்வையிட்டு வருகிறாங்க. அப்படியே காலம் செல்கிறது. வயோதிக பருவத்தின் காரணமாக மலையத்வஜன் ஒரு நாள் வந்து மரணமடைந்தார். இதை பார்த்த உடனே அவருடைய மனைவினால கணவனே கண்கண்ண தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருந்த அவங்களால அந்த பிரிவை தாழ முடியாமல் தானும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இறப்பதற்கு தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் வந்து அவரை தடுக்கிறாங்க. என்னம்மா எதுக்காக இப்படி நீ முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அவங்க கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு உடனே, நான் தான் உங்களுடைய நண்பன் அப்படின்னா. நண்பன்னா இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து சதா சர்வகாலமும் உங்களுடையே தான் இருந்துட்டுருக்கேன். ஆனால் நீ போன பிறவியில் நீ புரஞ்சனாக இருந்தப்போ உங்களோட தான் இருந்தேன், இப்போவும் உங்களோட தான் இருக்கேன், நீ வரக்கூடிய காலங்களையும் நான் தான் உங்களோட இருப்பேன். ஆனால் நீ வந்து உன்னுடைய மனமானது மாயின் மயக்கத்தின் காரணமாக இந்த உலக விஷயத்தையே பார்த்துட்டு இருந்த நீ என்னை என்றைக்குமே நீ கவனிக்கலை, அதனால் உன்னால் என்னை வந்து புரிந்து கொள்ள முடியாமல் விட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி அந்த நண்பனானவர் சொல்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நாரதர் பிராகீன பர்கீஸ்க்கு சொல்கிறார். இதை சொன்ன உடனே பிராகீன பர்கீஸ் நாரதரிடம் வேண்டி வணங்கி, நீங்கள் ஏதோ குறிப்பாக ஒரு கதை சொல்கிறீங்க, நான் அதனுடைய உள்பொருள் என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல, அதை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறார். கேட்டவுடனே அதுக்கு நாரதர் விளக்கம் சொல்கிறார், இந்த புரஞ்சனன் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்முடைய ஜீவாத்மா. அது வந்து இந்த உலக விஷயங்கள் மீது நாட்டம் கொண்டு அந்த 9 வாயில் கொண்ட அந்த நகரமானது தான் இந்த உடல். இந்த உடலுக்குள்ளே வந்து ஜீவாத்மா பிரவேசம் பண்ணுது. அங்கே ஒரு அழகிய ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார் அப்படிங்கிற அந்த பெண் தான் வந்து புத்தி, நம்முடைய அறிவு. அதற்கு சேவகம் செய்யக்கூடிய 10 பேர் சேவகர்கள் தான் வந்து 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இந்த 10 பேர் தான் வந்து அந்த புத்தியின் பேச்சை கேட்டு இந்த கண் காது மூக்குங்கிற ஞானேந்திரியங்களும் கைகால்கள் போன்ற கர்மேந்திரியங்களும் செயல்பட்டு இருக்கு. அந்த புத்தியின் வசமாக இருந்த அந்த ஜீவாத்மா அந்த புரஞ்சனன் அந்த புத்தியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே இந்த அறிவு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு இந்த உலக விஷயங்களின் மீது பற்று கொண்டு அதை எல்லாம் சேகரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார். அப்போது சண்டவேகன் அப்படிங்கிற அந்த கந்தர்வன் வராரே, அவர் தான் வந்து காலம், அவர்கள் கூட வரக்கூடிய 365 வீரர்களும் அவருடைய மனைவிகளான 365 பேரும் ஒரு நாள், அதாவது பகல் இரவு சேர்ந்த ஒரு நாள், ஒரு வருடம். அப்படியே காலம் ஓடுது. காலத்தோட ஓட்டத்தில் காலத்தினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த புரஞ்சனன் வலுவிழப்பதை போல நாமும் என்ன செய்கிறோம்னா, இந்த காலம் ஓட ஓட நம்முடைய வலிமையானது குறைந்து கொண்டே வருகிறது. அந்த நேரத்தில் வேற்று நாட்டு அரசனான பயம் அப்படிங்கிறது தான் வந்து காலன். அந்த காலன் வந்து நாம் செய்த கர்மவினைக்கேற்ற பலனை தந்து, நாம் எப்படி இங்கே நம்ம அந்த விலங்குகளை அவர் சித்திரவதை செய்தாரோ அதே போல் அவரும் சித்திரவதை செய்யப்பட்டு மரணத்தை எய்தினார் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அவருடைய நண்பனான அவர் யார் அப்படின்னா, அவர் பேர் கூட அதில் தகவல் சொல்லவே இல்லை. அந்த நண்பன்கிறது யாருன்னா பரமாத்மா. அவர் எப்போதுமே நம்ம கூட இருக்கார். சதா சர்வகாலமும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அறிந்து கொள்வதற்கு விட்டுட்டு இந்த உலக விஷயங்களே ஈடுபட்டு இருக்கிறப்போ அவர் எப்போதுமே உனக்காக உன்னோடு உன்னுள்ளே இருக்கிறார். அவரை நாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அறியாமல் இந்த உலக பொருளையே அறிந்து கொண்டு மாயையில் மூழ்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பிறவிகளை தொடர்ந்து கொண்டே போகுது. இதே போலத்தான் நீயும் வந்து இறைவனை அறிவதற்கு இந்த யாகங்களும் அதில் பலியிடக்கூடிய விலங்குகளையும் செய்யாமல் நீ வந்து என்ன செய்யணும்னா, பலியிடணும் அப்படின்னா உன்னுடைய அகந்தையையும் ஆணவத்தையும் ஆசையையும் அதில் பலியிடு. அதை விடுத்து இந்த உயிர்களை பலியிட்டு நீ அதன் மூலம் ஒரு வினையை சேர்த்து கொண்டு அந்த வினையை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய அந்த நிலையை நீ தவிர்க்கலாம்
அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் அவருக்கு உபதேசத்தை செய்கிறார். அப்போ இறைவன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, சதா சர்வகாலம் நம்ம கூட தான் இருக்கு, அந்த நண்பன் போல. அந்த நண்பன்கிறது வெளியில் இருக்கக்கூடிய நண்பன் கிடையாது, நமக்கு உற்ற நண்பன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பன், நாமவே இருக்கக்கூடிய அந்த நண்பனை நாம உணராத காரணத்தினால் அவரை நாம் யாருனே திங்க் பண்ணுறதே இல்லை. நம்ம வெளியில் ஏதோ இருக்குது, வெளியில் முக்தி அடையணும், வெளியில் இறைவன் இருக்கார் அப்படின்னு நினச்சி வெளியில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி கர்மங்கள் செய்வதன் மூலம் வினையைத்தான் சேர்த்து கொள்கிறோமே தவிர அந்த கர்ம வினையை போக்குவதற்கான மார்க்கத்தை நம்ம செய்கிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பலியிடுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பலியிடுவது அப்படின்னா நம்ம கோயில்லையும் பார்த்துருப்போம், பலிப்பீடம் அப்படின்னு இருக்கும். இந்த பலிப்பீடத்தில் என்ன செய்யணும், நம்ம எப்படி செருப்பை வெளியில் நான் எனது அப்படிங்கிற அகந்தை அங்கே கழட்டி வச்சுட்டு வந்தோம், அதை போட்டுட்டு உள்ளே போனால் அங்கே இறைவன் தெரிய மாட்டேன். அந்த அகந்தையோடு பார்க்கும் பொழுது எப்படி நம்ம கண்ணாடி கண்ணுக்கு ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டால் பார்க்குறதெல்லாம் பச்சையாக தெரியுமோ, அதே போல் அந்த அகந்தைங்கிற ஒரு லேயரோடு பார்க்குறப்ப பார்ப்பது எல்லாமே நமக்கு அனித்தியமான விஷயங்களாகவே தெரியும், நமக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயமாகவே தெரியும். அந்த அகந்தையை ரிமூவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா அதுவும் நீயும் ஒன்று தான், உள்ளே நீ யாரை தேடி கோயிலுக்குள் பிரவேசிக்கிறாயோ அவர் ஏற்கனவே உனக்குள் பிரவேசமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இந்த யாகங்கள் இந்த பலி இருக்கிறதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம வேடிக்கையாக கூட ஒரு கதை சொல்லுவாங்க இந்த சடங்குகள் பற்றி சொல்கிறோம். ஒருவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தினம் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் உடையவர், பால் தயிர் போன்ற இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி இறைவனுக்கு பூஜை செய்வார். அவர் வீட்டில் ஒரு பூனை வளர்த்திட்டு இருக்கார். அந்த பூனை என்ன செய்யணும், தினம் இவர் எடுத்து பால்லாம் வச்சுட்டாருன்னா அந்த பூனை வந்து பாலை தட்டி விட்டுட்டு போயும் இறைவனுக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி. அதனால் தினம் என்ன பண்ணுவார், பூஜை செய்வதற்கு முன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பூனையை வந்து ஒரு கூடையில் போட்டு மூடி வச்சுட்டு பூஜையை செஞ்சு முடிப்பார். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பூனையை எடுத்து விட்டுருவார். இப்படியே தினமும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. காலம் கடக்குது, அது தினம் அவருடைய மகன் சிறுவனாக இருக்கக்கூடிய அவருடைய மகனும் பார்த்துட்டே இருக்காரு. காலம் கடக்குது, அவர் வயோதிகம் அடைந்து அவர் மரணம் அடைஞ்சதால் வீட்டில் இருக்கிற பூனையும் வளர்க்குற பழக்கத்தை விட்டுட்டாங்க. இப்போ வந்து தந்தைக்கு அடுத்தபடியாக மகன் வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வராரு. அவரும் பூஜை பண்ணுறாரு. அவர் தயிர் பால் எல்லாமே வீட்டில் இருக்கு, ஆனால் வீட்டில் பூனை இல்லை. முன்னாடி அவங்க அப்பா இருந்தும் பூனை வளர்த்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லை, வீட்டில் பூனை இல்லை. ஆனால் அவன் பார்த்து பார்த்து பழகிருந்து பூனையை எடுத்து கூடையில் மூடி வச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது அவன் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அது எதுக்காக அவங்க அப்பா அந்த விஷயத்தை பண்ணார்னு அவர் புரிஞ்சுக்கல. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் பூனை இல்லாத காரணத்தினால பக்கத்து வீட்டில் எங்கேயெல்லாம் பூனை இருக்கோ அவங்கெல்லாம் போய் தேடி அவர்களிடம் இரவல் வாங்கி வந்து சற்று நேரம் பூஜை செய்கிற வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு தரோம்னு சொல்லி அந்த பூனையை கொண்டு வந்து ஒரு கூடையில் போட்டு கமுத்தி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தினம் அந்த பூனையை கொண்டு அவங்க பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஸோ இது போல தான் நம்ம சடங்குகள் அது எப்படி ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கோ, ஏன்னா அவர் எதுக்குன்னே புரிஞ்சுக்கல, அது பாலை தட்டி விட்டுரும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பூனை வீட்டில் வளர்த்திட்டு இருந்த பூனையை கூடையில் கமுத்தி வச்சேன். பட் காலப்போக்கில் வரப்போ அவர் எதுக்காக பண்ணார்னு தெரில, அதனால் என்ன வச்சு பூனையை இல்லாட்டியும் பக்கத்து வீட்டிலேருந்தாவது வாங்கிட்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. இதே போல தான் அந்த பலி எடுக்கக்கூடிய நிலையும், அந்த காலத்தில் யாகங்கள் பண்ணும் பொழுது அவர் காணகத்தில் பண்ணுவாங்க, அந்த யாகத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய விலங்குகளையும் அரக்கர்களையும் தடுப்பதற்கும் அவர்களை அழிப்பதற்கும் ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ராமாயணத்தில் கூட பார்த்துருப்போம். விஸ்வாமித்திரர் வந்து யாகம் செய்யும் பொழுது அதை அரக்கர்கள் வந்து இடையூறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தசரத மன்னரிடம் வேண்டி ராமரையும் லக்ஷ்மரையும் தாளகாவனத்திற்கு அழைத்து செல்வார். அங்கே இடையூறாக வந்த மாரீசன் போன்ற அசுரர்களையும் தாடகியும் ராமரும் லக்ஷ்மரும் வதம் செய்தனர் அப்படிங்கிற செய்தி நம்ம ராமாயணத்திலையும் பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து யாகத்திற்கு இடையூறாக இருந்தவர்களை தடுப்பாங்க, தடுக்க முடியலை அப்படின்னா அவர்களை வதைப்பார்கள், அந்த விலங்காக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும். இதே காலப்போக்கில் மறியும் மருவி இந்த பிராகீன பர்கீஸ் காலத்துக்கு வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யாகம் செய்யணும்னா பலியிடணும், அது இடையூறு செய்தோ அந்த விலங்கு இடையூறு செய்தோ இல்லையோ அதை பலியிடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் அப்போ வந்துடுச்சு. இதே வழக்கம் இன்று வரை நீடித்து நமக்கு புரிதல் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யாகம் தனியாயிருச்சு, பலியிடுறது தனியாயிருச்சு, இப்போ விலங்குகளை பலியிடணும். எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக பலியிடுறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் எப்படி அந்த பூனை இருந்தால் தான் பூஜை நடக்கும், அப்போ தான் இறைவனுக்கு நம்ம படைக்க முடியும் அப்படிங்கிற புரிதலோடு அந்த மகன் செய்தாரோ, அதே போல் நாமும் வந்து சில விஷயங்களை புரிதலின்றி தொடர்ந்து வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இறைவனிடம் பொருளை வேண்டி செய்யக்கூடிய செயல் மட்டுமல்ல, அவரிடம் அருளை வேண்டி செய்யக்கூடிய செயலும் கர்ம வினையை ஏற்படுத்தும். அதனால தான் ஈசனோடு ஆகினும் ஆசையருமின் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடு ஆகினும் ஆசையருமின், ஈசன் மேலே கூட ஈசனை போய் அடையணும், முக்தி அடையணுங்கிற ஆசையை கூட விட்டு
அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது கூட நம்ம செய்யக்கூடிய செயலின் காரணமாக கர்மவினை பயனை ஏற்படுத்தும். அப்ப வழிபாடு அப்படிங்கிறது என்ன, நம்ம இறைவனை வழிபடுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம் யாரை வழிபடுகிறோமோ அவர் இருக்கக்கூடிய நிலையை அடைவதற்காக அவர் காட்டிய வழியில் பயணப்படுவதுதான் வழிபாடு. நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய நிலையை நாம் அடைவதற்காக அவர் காட்டிய வழியில் பயணப்படுவதுதான் வழிபாடாக இருக்கும். அப்ப அந்த இறைவனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளுவர் முதல் அதிகாரத்திலேயே சொல்றாரு, வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்பைனா துன்பம், யாண்டும் இடும்பை இல்லைன்னா என்றும் துன்பம் இல்லை. யாருக்கு என்றும் துன்பம் இல்லை? இறைவனை அடைந்தவருக்கு என்றும் துன்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல அந்த இடத்துல இறைவனுடைய நிலையை சொல்கிறார். இறைவனுடைய நிலை என்ன? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. இது வேணும் இது வேண்டான்னு எந்தவித பேதமும் இல்லாதவனுடைய அடியை சேர்ந்தவர்கள். அடியை சேர்ந்தவர்கள் என்ன அர்த்தம்? அவரும் அதே நிலையில் இருக்கார் அர்த்தம். நாம் அந்த இறைவனுடைய அடியை சேர்ந்தோம் அப்படின்னா நாமும் அந்த இறைவனுடைய நிலையில் இருக்க முற்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? நம்மகிட்டயும் அந்த இது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற பேதம் இல்லாத நிலையை நோக்கி பயணம் செய்வதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கும். அப்படி அந்த பயணம் செய்கிறப்போ அந்த நேரத்தில் போய் எனக்கு அருளக்கூடு அப்படின்னு வேண்டது கூட அந்த பயணத்திற்கு முரண்பாடான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அப்போ அந்த வழிபாட்டுக்கே முரண்பாடாக இருக்கு. ஏன்னா நம்ம நிலையே என்னது, இது வேணும் இது வேண்டாங்கிற நிலையை அடைகிறதா நம்முடைய நோக்கம். அப்படி இருக்கிறவர் போய் எனக்கு அருளக்கூடு அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து என்ன, நம்ம பயணத்திற்கு முரண்பாடான ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ நம்ம வழிபடவே கூடாதா, இறைவன்கிட்ட போய் வேண்டவே கூடாதா, அருளை கூட வேண்டக்கூடாதா அப்படின்னா வேண்டக்கூடாதுன்னு இல்லை, வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டில் டிவி பார்த்துருப்போம், டிவிக்கு நம்ம டிவி ஆன் பண்ணி எந்த சேனலை பார்க்கணும்னு விரும்புகிறோமோ அந்த சேனலுக்கு தேவையான சிக்னல் எப்போதுமே அலைவரிசை நம்ம காட்டில் அவைலபிளாக இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்ன, டிவி ஆன் பண்ணி எந்த சேனலை பார்க்கணும்னு விரும்பணுமோ அந்த சேனலுக்கு டியூன் பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம செய்ய ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்னல் ஜென்ரேட் ஆச்சா அப்படின்னா கிடையாது. அந்த சிக்னல் எப்போதுமே அவைலபிளாக இருக்குது, எப்போவுமே இங்கே இருக்குது. நாம் செய்ய வேண்டியது ஆன் பண்ணி டியூன் பண்ணணும், அவ்வளோதான். அதே போலத்தான் இறைவனுடைய அருளானது சதா சர்வ காலமும் நமக்கு இங்கே இருந்துகிட்டே இருக்குது. நாம் செய்ய வேண்டியது நம்ம ஆன் பண்ணி டியூன் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணுறது அப்படின்னா நம்ம மனமானது மாயில் மயங்கி இந்த உலக விஷயத்தையே நோக்கி அதிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனதை அந்த மாய மயக்கத்தில் இருந்து விழிப்பு பெற செய்வது தான் ஆன் பண்ணுறது. டியூன் பண்ணுறது அப்படின்னா, இந்த உலக விஷயமெல்லாம் சதம் கிடையாது, சதமான நிதமான ஒரு பரம்பொருள் இருக்கார் அப்படிங்கிறத பற்றின ஒரு தாட் ஏற்பட்டுச்சுனாலே அதான் அந்த இறைவனை நோக்கிய டியூனிங். அது கிடைச்சதுன்னா அவருடைய அருள் தன்னால் நம்மிடம் வந்து சேரும். இப்போ அவர்கிட்ட போய் நம்ம இது கூட அது கூடன்னு அருளை கூட வேண்ட தேவையில்லை, அது ஏன்னா எப்போதுமே அவைலபிளாக இருக்குது. நாம் செய்ய வேண்டியது நம்மை ஆன் பண்ணணும், அவரை நோக்கி டியூன் பண்ணணும் என்ற செய்தியோடு அடுத்த சந்திப்பில் நம்ம ஜடபரதர் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த செய்திகள் எல்லாமே சுகமுனிவர் பரிஷித் மகாராஜாவிற்கு அருள்னா, அடுத்ததாக ஜடபரதர் அப்படிங்கிறவரை பற்றி நாம் பார்க்கலாம். வானாகி வானளந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தெவிட்டாத அமுதாகி ஊனாகி உள்ளுறையும் உயிராகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமுமாகி உள்ளுறையும் தனிப்பொருளே உனையறியும் வரமொருளே என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.